ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காஃபி சென்னை முழுவதிலும் 50க்கும் மேற்பட்ட கிளைகளுடன். அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு வரலாற்றில் இல்லாத வகையில் இந்த முறை தொழிலதிபர்கள் வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இதற்கு காரணம் என்ன தெரிந்து கொள்ளலாம். Is the only reason we can now send American astronauts into space. இது நமது எதிர்காலத்தை தீர்மானிக்கும் தேர்தல். அடுத்த 4 ஆண்டுகளுக்கு யார் அதிபர் என்பது மட்டுமல்ல, உலகம் எப்படி இருக்க போகிறது என்பதை முடிவு செய்யும் தேர்தல் இது. இந்த பரப்புரை இந்தியாவில் செய்யப்படவில்லை, அமெரிக்காவில்தான். அதுவும் உலகின் பெரும் பணக்காரரான எலான் மஸ்க் செய்தது என்றால் நம்ப முடிகிறதா? அமெரிக்க பணக்காரர்கள் பொதுவாக நேரடியாக அரசியல்வாதிகளுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டார்கள், திரைமறைவாக தான் எல்லாம். ஆனால் இந்த முறையோ கமலா ஹாரிஸிற்கு ஆதரவு தருவதாக 76 பெரும் பணக்காரர்களும், ட்ரம்பிற்கு ஆதரவளிப்பதாக 49 பெரும் பணக்காரர்களும் தெரிவித்திருந்ததாக ஃபோர்ப்ஸ் கூறியுள்ளது. குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்டு ட்ரம்பிற்கு உலகின் பெரும் பணக்காரரான எலான் மஸ்க் நேரடியாக ஆதரவு அளித்திருக்கிறார். அரசியலில் விருப்பமில்லாத, வாக்களிக்க விரும்பாத மக்கள் வசிக்கும் இடங்களுக்கு சென்று ட்ரம்பிற்கு ஆதரவு கேட்டு எலான் மஸ்க் பரப்புரை செய்துள்ளார். வெளிப்படையாகவே 132 மில்லியன் அமெரிக்க டாலர்களை, அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் சுமார் 1000 கோடி ரூபாயை பரப்புரைக்காக செலவிட்டுள்ளார் எலான் மஸ்க் என புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இது ஒருபுறம் என்றால் மைக்ரோசாப்ட் நிறுவனர் பில்கேட்ஸும் ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளர் கமலா ஹாரிஸிற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார். இதற்காக லாப நோக்கமில்லாத அறக்கட்டளை மூலம் 50 மில்லியன் அமெரிக்க டாலர்கள், அதாவது சுமார் 420 கோடி ரூபாயை செலவிட்டுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. வாரன் பஃபட், மார்க் ஜுகேபெர்க் உள்ளிட்டோர் யாருக்கு ஆதரவு என்பதை வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை. டொனால்டு ட்ரம்ப் அடிப்படையில் ஒரு தொழிலதிபர். அமெரிக்க அரசியல் வரலாற்றில் இல்லாத வகையில் இராணுவ பின்புலமோ அரசியல் பின்புலமோ ட்ரம்பிற்கு கிடையாது. இப்படி இருக்க ட்ரம்ப் மீண்டும் அதிபரானால் உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்படும் என்றும், பொருளாதாரம் வளர்ச்சியடையும் என்று கூறி ஒரு தரப்பினர் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கின்றனர். கமலா ஹாரிஸ் வெற்றி பெற்றால் அமெரிக்காவில் ஒரு பெண் அதிபராவதும், இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவர் அதிபராவதும் இதுவே முதல் முறை என்ற முத்திரையை பதிப்பார். அதிபர் தேர்தலில் கடும் போட்டி நிலவும் சூழலில் யாருக்கு வெற்றி என்பது தேர்தல் நிறைவடைந்த சில மணி நேரங்களில் தெரிந்துவிடும். புதிய தலைமுறைக்காக கௌசல்யா. ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காஃபி சென்னை முழுவதிலும் 50க்கும் மேற்பட்ட கிளைகளுடன்.